இப்போ நம்ம இருக்கிறது வந்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொப்பூர்லேருந்து மேச்சேரிக்கு போகும் சாலை. இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய பாட்டோல்ஸ், மிகப்பெரிய குழிகள் இங்கே வந்து லாரி டிராஃபிக் வந்து இந்த JSW கம்பெனி அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்கிறதுனால லாரி டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பாட்டோல்ஸ் வந்து ஒன்று நம்ம கேட்டிருந்தது வந்து இந்த சாலை வந்து விரிவாக்கம் பண்ணுவதற்கு, அது தொப்பூர்லேருந்து மேச்சேரி வழியாக பவானிக்கு 4 வழி சாலை கேட்டிருந்தோம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த டைம் பீயிங்க்கு இந்த இருக்கக்கூடிய இந்த பாட்டோல்ஸ்லாம் நிரப்புறத்துக்காக கேட்டிருந்தோம். பல்வேறு முறை வந்து இதை நம்ம மத்திய அரசாங்கமும் அதே மாதிரி மாநில மத்திய இதுலவும் கொண்டு போயிருந்தோம். ஆனால் எந்த விதமான ரிப்ளையும் வரல. ஒரு எங்கே போனாலுமே அதுக்கான ஒரு தீர்வு காணாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. இந்த வழியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது இப்போ ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி வந்து இதில் நகாயிலேருந்து வந்திருக்காங்க. எல்லா அதிகாரிகளையும் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாலையில் டெய்லி ஒரு 2 பேர் அது இங்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 200 பேருக்கு மேலே மேட்டூர் ஜிஹெச்லேயும் சேலம் ஜிஹெச்லாம் இது வரைக்கும் அடிபட்டு அட்மிட் ஆகியிருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 5 கோரிக்கையாவது இந்த சாலை எப்போ சரி பண்ணுவாங்கன்ற ஒரு இது வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா இதுக்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு பழனிசாமி அவர்களும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த அவர்கள் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்கக்கிட்ட கேட்டால் இது வந்து ஸ்டேட்டு கேட்டால் இது நேஷ்னல் கிட்டே இருக்குது, அவங்க ஒன்றும் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நேஷ்னலில் கேட்டால் நாங்கள் ஸ்டேட்டை எடுத்துக்க சொல்கிறோம், அவங்க ஒன்றும் எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. அதாவது 2017 வந்து இது ஸ்டேட் ரோடாக இருந்துச்சு. இந்த ஸ்டேட் ரோடை வந்து திரு பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் அவர்கிட்ட இதை ஒப்படைக்கிறாங்க, இதுக்கு வந்து 4 வழி சாலை வந்து பண்ணுன்னு சொல்லிட்டு 2017 கொடுத்தது வந்து ஒரு DPR கிரியேட் பண்ணும், அதாவது இது என்ன காஸ்ட் ஆகுது, இது வந்து முடியுமா முடியாதான். இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த சாலையில் வந்து 20,000 வண்டிக போனால் தான் 4 வழி சாலை பண்ண முடியும், ஆனால் 8,000 வண்டிக தான் போகுது, அதனால் பண்ண முடியாதுன்றது எப்போ சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் 2017 கொடுத்தது DPR வந்து அவங்க கவர்மெண்ட் படி ரூல்ஸ் படியே பார்த்தா 6 மாதத்தில் வந்து அதை சொல்லியிருக்கணும். ஆனால் DPR கொடுக்கறதுலையும் வந்து அவங்களுக்கு இது இப்போ இதில் என்ன, நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கார், அவருக்கு தெரியும் என்ன சாலை வந்து போட முடியும் என்ன போட முடியாது. அப்போது ஏதோ ஒன்று பேசியிருக்காரு மற்ற சாலைகள் மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்போ அதையாவது பண்ணியிருக்கணும். பேசி அவருக்கு வேண்டப்பட்ட கான்ட்ராக்டருக்கு வந்து 4 வழி சாலை வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை பண்ணிக்கலாம், இல்லை திருப்பி அவங்க எப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து இவங்க திருப்பியும் வந்து மாநில அரசு திருப்பி வாங்கியிருக்கணும். இப்போது தெளிவாக சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம், இது வந்து எங்களால் பண்ண முடியாது, ஃபீஸபிள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் என்ன, டோல் கலெக்ஷன் தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஸோ டோல் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு 8,000 வண்டியில் போனால் அவங்களுக்கு லாபம் கிடையாது, 20,000 வண்டி போனால் தான் லாபம்ன்றனால அவங்க கைவிரிச்சிட்டாங்க. அப்போ மாநில அரசு எடுத்து பண்ணணும். இப்போ மாநில அரசு வந்து அவங்க இருந்த வரைக்கும் அவங்க வாங்கலை, இப்போ தான் அவங்க DPR கொடுத்துருக்காங்க 2017 இருந்தது. இப்போது மாநில அரசு இப்போ வாங்க போகிறோம், வாங்கிட்டு கண்டிப்பாக முதல் வேலையாக இந்த இருக்கக்கூடிய இந்த பாட்டோல்ஸ்லாம் நிரப்புறது, ஏன்னா இதை எஸ்டிமேட்டு கொடுத்துட்டாங்க 20,000 20 கோடி வந்து கேட்டிருக்காங்க இந்த இது நிரப்புறதுக்கு. இந்த ரோடை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 20 வழி சாலையை சீரமைப்பதற்கு 20 பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து 20 கோடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மாநில அரசாங்கத்துக்கு அது வந்துச்சுன்னா தான் அது பண்ண முடியும். ஆனால் இதுவரைக்கும் இருந்த அதிமுக அரசு 2017 எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை, ஒரு DPR கிரியேட் பண்ணலை, இதுவும் எதுவுமே அவங்க பண்ணலை. அதனால் இப்போ மாநில அரசாங்கம் வாங்கிட்டு நம்ம வைக்கக்கூடியது ஒரே கோரிக்கை, இந்த 4 வழி சாலையாக டோல் இல்லாமல் பண்ணுறதுக்கு மாநில அரசாங்கமே இதை எடுத்து பண்ணணும்னு இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களை, ஏன்னா இந்த பக்கம் மக்கள் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அவங்க பார்க்குறது வந்து லாப கணக்கு தான் பார்க்குறாங்க, ஆனால் நாங்கள் பார்க்குறது வந்து அடிப்படுற கணக்கும் உயிர் தேச உயிர் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக சென்டர் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மாநில அரசு வாங்காமல் இருந்திருக்கு, வாங்கிட்டு இந்த முதல் வேலையாக இந்த பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டு இது 4 வழி சாலையாக மாநில அரசாங்கமே செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களிடம் இதை வந்து இது மூலமாக வைக்கிறோம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதும் ஒஃபிஷியலாக பண்ணுவோம். இப்போ அதிகாரிகள்லாம் வந்திருக்கனால இது ஒரு தீர்வு கண்டு கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொல்லுங்கள். நன்றி.